மாண்பு காக்க நியாயத்தின் பக்கம் நின்று பேசும் திருமதி கௌரி அசோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசு மகளிர் வாரிய தலைவர் அவர்கள், முன்னாள் தலைவர் அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் கல்வித்தந்தை வேந்தர் அவர்களுக்கும், சினிமா துறையில் உள்ள ஜாம்பா வாங்கலுக்கும், இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இந்த படத்தின் கதாநாயகி கதாநாயகி உண்மையான கதாநாயக கதாநாயகி வரலட்சுமி மற்றும் ராஜராஜன் அவர்களுக்கும், என்னை இங்கே எல்லாருக்கும் அறிமுகம் செய்த சுபாஷ் சார் தான் என்னை இந்த இதுக்கு அறிமுகம் செய்தவர், அவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தைரியத்தில் ஜான்சி ராணியாகவும், நிர்வாக திறமையில் விக்டோரியா மகாராணியாகவும், அமைதி சாந்தம் இரக்க குணம் அன்னை தெரசாவாகவும், மூன்று குணங்களை கொண்டவள் தான் பெண். பெண் அந்த பெண் தான் சாதனை செய்ய முடியும். அவர்தான் வரலட்சுமி. இந்த ஆண்கள் பிறக்கும் பொழுதே பாத்திருக்கீங்கன்னா, நம்ம வீட்டுங்கள பெண்களை வந்து பெண்ணு பிறந்துருச்சு அப்படின்வாங்க. பெண்ணையும் வந்து பாகுபாடு இல்லாம வந்து ஆரம்ப காலத்திலேயே வளர்த்தாங்கன்னா, ஆண் பெண் பாகுபாடே பார்க்காம வளர்த்தா அந்த பெண் அந்த இந்த மாதிரி வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரி வந்து பெண்களை வன்கொடுமை பண்றது இது மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனா முதல்ல வந்து பேசிக் எங்க ஆரம்பிச்சிருக்குன்றத நம்ம பாக்கணும். குழந்தை பருவத்திலிருந்தே தான் ஆரம்பிக்குது. குழந்தைகளை வந்து பெண் வந்து அப்படி போனா, பெண் வந்து பேசினா வாயாடின்னுவாங்க, அதே ஆண் பேசினா அறிவாளின்னுவாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெண்களை வந்து மட்டம் தட்டி தான் பேசுறாங்க. அந்த சமயத்துல இருக்கிற அவங்களுக்கே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றப்ப வந்து பெண்ணுக்கு என்னன்னா அடக்கம், பெண்ணுனா அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்ணை வந்து எப்படி எல்லாம் ஒடுக்கணுமோ அதை வந்து பெண்ணுக்கு எதிரி யாருன்னா பெண்ணு தாங்க, வேற யாரும் கிடையாது. பெண் அவங்களே வந்து பெண்களை வந்து அடக்கி அந்த மாதிரி பண்றதால அவங்க வந்து எந்த ஒரு சாதனையும் வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில போயிடுறாங்க. அதாவது அவங்களுடைய பவர், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து எல்லாத்திலயுமே வந்து பெண்கள் தான் சொல்றோம். கல்வி பாத்தீங்கன்னாலும் சரஸ்வதின்றோம், அப்புறம் படத்தை பார்த்தா லக்ஷ்மின்றோம், வந்து தைரியத்துக்கு தைரியத்தை பாத்தீங்கன்னா வீரலட்சுமின்றோம். சோ என்ன எல்லாம் அந்த பூமாதேவி எல்லாமே வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே நதிகள் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெண்ணை தான் வந்து குறிப்பிடுறோம். ஆனா ஒரு புறம் இந்த மாதிரி இருக்கு, ஆனா ஒரு புறம் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து காமத்துக்கு பயன்படுத்துறது, வன்கொடுமை பண்றது, அவங்கள ஒரு காம பொருளாவே பாக்குறது, இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் சட்டம் வந்து நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. சட்டம் வந்து திருத்தறதுக்கு வந்துகிட்டே இருக்கு, ஆனா வந்து அதுக்கு மேல குற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாகுபாடு இல்லாமலே வந்து நிறைய குற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணன் தங்கச்சி இது பண்றது, அப்பா பொண்ணு இந்த மாதிரி, அதாவது இந்த இதுக்கு வந்து இந்த செக்ஸுக்கு வந்து வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த மாதிரி கொடூரங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? பெண்ணுக்கு வந்து பிறக்கிறப்பவே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும், எல்லாரோடையும் சோசியலா பழக விடணும். ஆண் பெண் நிகர், ஆணும் பெண்ணும் சரியும் சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த மாதிரி இருக்கணும். பெண் நம்ம கையில